வழியில போகணும் அப்படின்றதுக்காக நாங்க 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே வந்து தீட்சை எடுத்தோம். எடுத்து துரியம் வரைக்கும் கத்துக்கிட்டோம். நம்ம ஐஐடியில கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து என்னோட மனசுல வேர்விட ஆரம்பிச்சது. ஆனால் எண்ணங்கள் என்னை ஐஐடியில என்னோட கனவு மெய்ப்பட வந்து எனக்கு உதவுச்சு. இப்போ என்னோட கனவு வந்து உண்மை ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஐஐடி உள்ள போன உடனே எனக்குள்ள ஒரு பயம் வேர்விட ஆரம்பிச்சது, ஒரு சின்ன பயம். இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோமே, நம்மளால வந்து இங்க சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எனக்குள்ள வந்தது. ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆல்ரவுண்டரா இருந்தேன். நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், பேட்மிண்டன்ல ஸ்டேட் லெவல் பிளேயர், அதுவும் இல்லாம பரதநாட்டியம் நல்லா ஆடுவேன், நிறைய பேச்சுகள் பேசுவேன், மேடை பேச்சு கொஞ்சம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், 11th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இவ்வளவு திறமைகள் வந்து எனக்கு இருந்துமே நான் நம்மளால ஒண்ணுமே முடியாது, நம்ம யூஸ்லெஸ் அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு ஐஐடிக்குள்ள போன உடனே வந்துருச்சு. என்னோட வீக்னஸ்ஸே வந்து நான் பெருசு பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாகவே மாறி, நான் அகாடமிக்ஸ் நல்லா பண்ணாலுமே ஒரு டிப்ரெஷன் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அப்ப என்னோட பெற்றோர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, சரிம்மா நீ வந்து தவம் பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆனா பண்ண முடியல அந்த சிச்சுவேஷன்ல. அப்போ லீவ்ல வந்து நீ ஆழியார் போய் கண்டிப்பா ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணு, உன்னோட இந்த நிலைமை வந்து மாறும், நீ வந்து உனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா ஆழியார் கிளம்பி வந்தேன். போட்டோல பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பச்சை பசேல்னு ஒரு அருமையான என்வாயன்மெண்ட், ஒரு இந்த மாதிரி ஒரு ரம்யமான இடத்துல தான் நம்ம பயிற்சி பெற வரோமா அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா நான் கிளம்பி வந்தேன். அந்த கனவு வந்து பொய்யாகல, உண்மையாவே இருந்தது. இடம் சூழல் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கு வசதிகளும் வந்து ரொம்ப அருமையா ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. தங்குற இடமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸஸ் பத்தி சொல்லணும்னா, எங்கள் வயது மாணவர்களுக்கு எப்படி எடுத்து சொன்னா புரியுமோ, எங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து வேதாத்ரியத்தையும் சேர்த்து வந்து எங்களுக்கு புகட்டினாங்க. அதுவும் இல்லாம வாழ்க்கையில் சாதித்தவர்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்து அவங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டு எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊற்ற விதமா வந்து பேசிட்டு போனாங்க. அது நிஜமாவே வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி அரிச்சது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வேதாத்ரி மத விஷயம் வந்து அடுத்த தலைமுறை பற்றி யோசித்தார். அதனால்தான் இளைஞர்களாகிய நாம் இங்க வந்து இங்க வேதாத்ரியத்தை வந்து படிச்சுட்டு இருக்கோம். அனைவரும் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆழி யாருக்கு வர வேண்டும் என்று நான் கூறுவேன். அதுவும் இந்த கேம்ப்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை கிடைச்சதுன்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்னேன், நான் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட தான் நான் இருந்தேன் ஐஐடிக்குள்ள போயிட்ட பிறகுன்ட்டு. ஆனா இங்க வந்துட்ட பிறகு எனக்கு மேடையில ஏறி பேச பல வாய்ப்புகள் கிடைத்தது. ஏறி பாட்டு பாடினேன், எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா பேசினேன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாரும் வாழ்த்துனாங்க, ஊக்கமறிச்சாங்க. அது நிஜமாவே எனக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தது அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருந்தது. அதுவும் இல்லாம வாலண்டியர்கள் எல்லாருமே வந்து அம்மா மாதிரி ரொம்ப நல்லா எங்களை பாத்துக்கிட்டாங்க. நிறைய புது நண்பர்கள் கிடைத்தார்கள். எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்துவத்தோட பழகினாங்க, ரொம்ப அருமையா வந்து பழகினாங்க. இந்த கேம்ப நினைக்கும் போது எனக்கு திருவாசகத்தோட ஒரு வரி ஞாபகம் வருது. பால் நினைந்துட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய மூனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பிலான் தம்மாய அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாலை வந்து குழந்தைக்கு மறக்காம ஊட்டும் அந்த தாயின் அன்பை விட என்னுடைய உடலை வருத்தி எனக்கு அறிவாகிய ஒளியை புகட்டி ஆனந்த பரவசத்தை அளித்த இறைவனே நீதான் பெரியவன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஆனா இங்க காலையிலேயே எழுந்து உடற்பயிற்சி செய்து காயக்கல்பம் செய்து அறிவொலி ஆகிய வேதாத்ரியத்தை நமக்குள்ள புகட்டி ஒரு ஆனந்த பரவசத்தை வந்து நமக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்த இந்த ஆழியாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலுமே அது ஈடு ஆகாது. வாழ்க்கையில கண்டிப்பா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. நிச்சயம் இது ஒரு நாள் நடக்கும். அந்த நாள் நான் கண்டிப்பா எங்க சீஃப் கெஸ்டா வந்து என்னோட பேச்சை நான் பேசுவேன், ஒரு சொற்பொழி வாழ்த்துவேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு.